ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். இவனுங்களோட நம்ம சண்டை செய்யறது நம்மளும் ஆளுன்னு காட்டுறதுதான். இங்க எவன் ஜெயிக்கானோ இல்லையோ நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் போர் வீரர்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சண்டை சேவல்களுக்கு கொண்டை கருகிறதுக்கான ரீசன் என்ன, அது கொண்டை கருகுனாக்கா என்ன பிரச்சனை வரும், அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கனாக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சேவல்களுக்கு வந்து அதோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சில விஷயங்களால் கண்டுபிடிப்பாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மோஷன் போகிறது எப்படி இருக்குது, சேவல் நார்மலாக கூவுதா, ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்கா அப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க. அதே போல் வந்து இன்னரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்ணில் வந்து சில விஷயம் நடக்கும், கண்ணில் சேவலோட கண்ணில். அப்புறம் வந்து இந்த கொண்டை கருகிற விஷயத்துலேருந்து கண்டுபிடிப்பாங்க சேவலுக்கு ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கொண்டை கருகிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேவலோட கொண்டை வந்து மத்து கொண்டை, கிளி கொண்டை, குருவி கொண்டை, படிடா என்ன வேணால் இருக்கலாம். அதோட அந்த கொண்டையோட உச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உச்சியில் அதோட ரெட் கலர் நிறம் இருக்கும் பார்த்தீங்களா, சிவப்பு கலர்லேருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகும், டார்க் ஆகி அப்படியே கருப்பு கலரில் வரும். கொண்டை ஃபுல்லாக கருகாது, அந்த உச்சியில் மட்டும் கொஞ்சம் கருகும். ஓகேங்களா, அந்த மாதிரி கருகுதுனாக்கா சேவலோட உடம்புல வந்து ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சீராக இல்லை அப்படின்னாக்கா அந்த மாதிரி கொண்டை கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து லங்ஸு, அதாவது நுரையீரலில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாதிரி பிரச்சனை காட்டும், கொண்டை வந்து கருகும். அதே போல் ஹார்ட் வந்து ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா பிளட் சர்க்குலேஷன் சொன்ன பார்த்திங்களா, எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் வந்து ரத்தம் சீராக பரவணும், ஹார்ட்டோட பீட் வந்து சரியாக இல்லை அப்படின்னாக்கா சேவலுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் வரதுல என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சேவல் கூண்டில் நம்ம தண்ணி வைக்க மாட்டோம், இல்லை சேவல் வந்து திடீர்னு வந்து ரக்கத்தட்டி கூவும், இல்லை ஏதாச்சும் ஒன்று பார்த்து பயந்துடும் சேவல், அந்த மாதிரிலாம் ஆகும்போது அந்த ஹார்ட் பீட் அதிகமாகி சேவல் வந்து படப்படன்னு மாரடைப்பு வந்து இறந்து போயிடும், கூண்டுலேயே வந்து அடிச்சுக்கிட்டு செத்து போயிடும், அறக்கையெல்லாம் அடிச்சுக்கிட்டு செத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சால் ஒன்று ரெண்டு சேவல் வந்து இறந்து போயிருக்கு, நம்ம கூண்டில் இந்த மாதிரி ஆனதில்லை, நம்ம ஃப்ரெண்டுங்க கூண்டில் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குறைஞ்சது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு, அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் சேவல் வந்து திருச்சல் விடணும். திருச்சல்னாக்கா அது வந்து வெயிலில் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி மணலில் போயிட்டு மணல் குளியல் போடுறது, அதோட உடம்புல இருக்க அந்த பாடி டயர்லாம் வந்து ஃப்ரீ பண்ணிக்கிற மாதிரி நம்ம குறைஞ்சது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் திறந்து விட்டே ஆகணும். அதை பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா சேவலோட பாடி எல்லாமே நல்லா எக்ஸசைஸ் ஆகிட்டு ஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதே போல் லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சேவலுக்கு வந்து நடைப்பயிற்சி கொடுக்கலாம், ரொம்ப நேரம் கொடுக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம், 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். அப்படின்னாக்கா ஸ்விம்மிங், நீச்சல் போடணும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் குறைஞ்சது நீச்சல் போட்டுகிட்டே வரணும். அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா ஹார்ட்டில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக இருக்காது. ஓகேங்களா, அது லீஃப் 52 வெட்டினேரியன்னு சொல்லிட்டு ஒரு டானிக் இருக்குது, அந்த டானிக் என்னென்னாக்கா லிவர் ஃபால்ட்டு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா, அது வந்து ஹார்ட் பீட்டை வந்து அதிகப்படுத்தும், சேவலோட ஹார்ட் பீட்டை வந்து அதிகப்படுத்தும், அதனால் வந்து உடம்புக்கு ஃபுல்லாக அதோடய பாடி பார்ட் மொத்தத்துக்குமே வந்து பிளட் வந்து ஈக்குவலாக சர்க்குலேஷன் ஆகும். அதே போல் டெக்ஸாரஞ்சி டேப்லெட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த டேப்லெட் பார்த்திங்கனாக்கா சின்னதாக கண்ணாடி பாட்டிலில் கொடுப்பாங்க, 105 ரூபா 110 ரூபா வரும்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டில். அந்த பாட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 10 நாள் ஈவினிங் டைம்லேயோ இல்லை காலையில் டைம்லேயோ நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அதுமாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா சேவலோட உடம்புல வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும். அதே போல் வந்து சேவலை வந்து டெய்லி முகம்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் கை போட்டு சும்மா கை போட்டுனா எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக வந்து ரெக்கையை உரி விடுறது, கால் உரி விடுறதுலாம் பண்ணக்கூடாது. சேவலை நார்மலாக கையில் பிடிச்சி சும்மா தடவி கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாக்கா சேவல் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும், உங்கள் கண் பார்வையே இருக்கும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு சேவலை டெய்லி கையில் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த சேவல் வந்து எந்த ப்ராப்ளமே வராது, அது பாட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு வாரம் நம்ம சேவலை கையில் தொடாமல் வெளியேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு வாரத்தில் வந்து ப்ராப்ளம் காட்டிடும். அதுதான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் ஆகும் சேவலை நம்ம கையில் எடுத்து சும்மா பார்க்குறதுக்கு, ரெக்கையை தூக்கி பார்க்கணும், பின்னாடி வந்து மோஷன் போடுறதுல எப்படி இருக்குது, புண்ணு எதுவும் இருக்கா, அப்புறம் வந்து கட்டாவில் வந்து எதுவும் பிரச்சனை இருக்கா, கட்டாவுக்கு மேலே அந்த டியூப் இருக்கும், அந்த டியூப்பில் வந்து எறும்பு கரும்பு ஏதாச்சும் இருக்கா, காலில் எதுவும் நகலாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, எல்லாத்தையும் நம்ம 1 நிமிஷம் மொத்தத்தையுமே ஒரு சேவலை வந்து A to Z டாப் டு பாட்டம் வந்து அலசறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 செகண்ட் ஆகும், அதுக்குள்ளேயே பார்த்துடலாம் நீங்கள். இதை வந்து நீங்கள் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் சேவலுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது.
நீங்கள் டெய்லி சாவில் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நேற்று இருந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு. எந்த ப்ராப்ளமே வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துட்டோனாக்கா சரி பண்ணுறது ஈஸி. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பை.